பதிமூன்றாம் திருப்பாவை புள்ளின்வாய் கீண்டானை ராகம் அட்டானா தாளம் மிஸ்ரச்சாப் புள்ளின்வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை புள்ளின்வாய் கீண்டானை பொல்ல அர கனை கிளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் கிளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்க பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சீலம் வினகான் போதரி கண்ணினாய் புள்ளும் சீலம்பினக போதரி கண்ணினாய் குள்ள குளிர கூடைந்து நீராடாதே குள்ள குளிர கூடைந்து நீ ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளா பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம் பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம் பாவாய் புள்ளின்வாய் கீந்தானை இன்று மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் புள்ளின் வாய்க்கீண்டானை எனத் தொடங்கும் இப்பாசுரத்தில் பறவை வடிவம் கொண்டு கம்சனால் ஏவப்பட்டு கண்ணனை அழிக்க வந்த பகாசுரன் என்னும் அரக்கனின் வாயை பிளந்து அழித்தவனும் பொல்லாத அரக்கனான இராவணனின் 10 தலைகளையும் தன் கரங்களால் கிள்ளி மாய்த்த எம்பெருமானின் புகழை பாடியபடியே நம் தோழிமார் அனைவரும் பாவை விரதம் மேற்கொள்ளும் இடத்திற்கு சென்றுவிட்டனர். கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து வியாழனும் மறைந்துவிட்டது. பறவைகள் அனைத்தும் கூச்சலிட்டு பறக்க ஆரம்பித்துவிட்டன. தாமரை மலர்போல கண்களை உடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இவ்வறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீராட வராமல் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்னாளாகும். ஆகையால் அவனை நினைக்க உன் கள்ளத்தனமான உறக்கத்தை விட்டு எங்களுடன் நீராட வருவாயாக என அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். மேலும் இறைவனை நினைக்காது ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணடிப்பவர்கள் ஒரு வகையில் தமக்குத்தானே கள்ளத்தனம் செய்து கொள்கிறார்கள் என்றும் கூறுகின்றாள். வயதான பிறகுதான்
இறைவனை நினைக்க வேண்டும் என்று நினைக்காது இளமையிலேயே இறைவனின் திருநாமங்களை கூறி அவன் கதைகளை படித்தும் கேட்டும் வருவதால் செல்வங்கள் நம்மை தேடி வரும் என்றும் குறிப்பிடுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார்.